நியூஸ் டென் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. ஃபவுண்டேஷனுக்கு இப்போ வந்துட்டு நீங்க திரும்பி அதே பண்றப்ப இப்பயும் அந்த மாதிரி பாருங்களேன். இப்போ பாருங்க, இப்போ என்னன்னா, இப்போ நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா வந்து வர நியூஸுகள்லாம் பாருங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா நியூஸ்ல, இன்னும் வந்துட்டு தானே இருக்கு. அப்படின்னும் போது இல்லை சொல்லிட்டாருங்க பதில் சார், குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டீங்க சார். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்தியன் 2 படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பான் இண்டியன் படமானு கேட்குறாங்க, கதாநாயகனே பான் இண்டியன், அந்த கதையே பான் இண்டியன், இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க. பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் 2 இருக்கிறது. அதாவது மற்றவங்களாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லலை, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். இது நன்றி. அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம், ரிகார்ட்ஸ் டு தி மூவி. நீங்க கேள்விகள் நான் கேக்குறப்ப சொல்றீங்க, நான் கேக்குறேன் சங்கர் சார். இந்த படம், அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனால் இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் 2 நடிக்க வச்சிருக்கீங்க, அப்ப சார் அரசியல் இல்லை, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார? நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஷால்மி ஹியர் சார். இந்த க்வெஸ்சன் வந்து ரெண்டு பொதுவான க்வெஸ்சன். இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்லேருந்தே அவரோட படங்களில் வந்து இந்த கரப்ஷன் இது மேலே ஒரு கோபம் இருக்கும். நீங்கள் எதுவும் பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? சாரி, இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். அப்போ நான் குழந்தையா இருந்தேன், அதனால தெரியல. சரி சரி, இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவும் மாறலையே கம் பேக் இந்தியன், எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம், வந்து பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க? பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்ல சேரும்போது அப்போ வந்து இன்கம் சர்டிபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்ன இப்போ ரொம்ப பாதிச்சுது அப்போது. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான் சார். கமல் சார், இந்தியன் 1 வந்து நீங்க வந்து சொன்னீங்க பர்ஃபார்மன்ஸ் பிரசன்ஸ் எல்லாம் இப்ப இந்தியன் 2 சூப்பரா இருக்குன்னு. இந்தியன் 1 உங்களோட ரொமான்ஸும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஊழல் எதிர்த்த அரசியல்வாதி ஈக்குவலா இருந்ததோ அதை நாங்க இதுலயும் எதிர்பார்த்தோம். இதுல இந்தியன் தாத்தாவா மட்டும் வரீங்களா, இந்தியனாவும் வரீங்களா? பார்ட் 3 எங்களுக்கு ஏத்த அந்த ரொமான்ஸும் இருக்குமா? ஏங்க, என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படிங்க சட்டம் போடலாம்? டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது. உங்களுக்கு பார்ட் 3 பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேங் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவர். ஏன் சார், நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க, அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவர். அதனால் நான் அதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது.
ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ், மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷனுக்காக வரதுங்கிறது, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ என்னென்ன தேடுறது தாங்க, லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன், எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பத்தலை, ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன். அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்ட போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும், ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க, பார்த்து நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது, திருப்தி வராது தான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்டே குட் ஜாப் லைக் எப்பவுமே வந்து மக்களுடைய கவனத்தை கவரும். ஒன்னு வந்து வாஸ் ப்ராஸ்தெடிக்ஸ், தி அதர் வாஸ் வர்மம். இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர்ஸ் கோயிங் டு பீ an எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவரோட இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங், அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ அ லிட்டில் லைட் ஆன் இட், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நிறைய கதையிலே இருக்கு, எங்கே வரோன்னு கேட்காதீங்க, அது பேச முடியாது. பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில். அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அவரே சொன்னார் இல்லையா, ரெண்டாவது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை, இதை எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே, இதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி, விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இந்தியன் டூ. அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்குது. அந்த வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு. அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும், அதை ஏன் சார் சொன்னீங்க, அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க விட மாட்டேங்கி போல் இருக்கே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக அதை காட்சி செய்ய சொல்லலை. பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலை. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்.